மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, தற்போது எத்தனை கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர், அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? ஏனென்றால் இன்று சிறப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்ன? பாலா, மதுரை மேலூரில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். மதுரை மாவட்டம் பள்ளுயிர் சூழல் தொல்லியல் சின்னங்கள் நிறைந்திருப்பதால் பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு பாரம்பரிய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அருகில் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பு கூட்டமைப்பினர் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதே போல சூழியல் ஆர்வலர்கள், விவசாயிகள், முல்லை பெரியாறு பாசன அந்த பகுதிகளை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள், மேலூர் மாவட்ட பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை முற்றிலுமாக மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும், மதுரை மாவட்டத்தை பாரம்பரிய பண்பாட்டு சூழியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய அந்த மீத்த பாண்டியன் அவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க சார்? அந்த வட்டாரத்தில் இருக்கிற தொன்மையான தொல்லியல் சின்னங்கள் பள்ளியர் சூழல் அடங்கிய பாதுகாப்பு பகுதியாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. குடவரை கோயில்கள் இருக்கிறது, தமிழி கல்வெட்டுகள் இருக்கிறது. எனவே அப்பகுதியை பாரம்பரிய பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் ஒரு கோரிக்கை, மதுரை மாவட்டத்தை பாரம்பரிய பண்பாட்டு மண்டலமாக அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இரண்டு, இது முல்லை பெரியாறு பாசன பகுதி, நெல்லும் கரும்பும் வாழையும் மிக பசுமையாக விளையக்கூடிய பகுதி. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக்கிட சட்டம் இயற்ற வேண்டும். இந்த ரெண்டு கோரிக்கைக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. ரத்து செய்யணும் இந்த ஏலத்தை, ஒன்றிய அரசு ரத்து செய்யணும், தீர்மானம் நிறைவேற்றுகிற தமிழ்நாடு அரசு அதில் உறுதியாக நிற்க வேண்டும், மக்கள் போராட்டத்தை எங்கும் தடை செய்யக்கூடாது என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். பாலா, அதே போல முல்லை பெரியாறு பாசன அந்த விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார், விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை என்ன? குறிப்பா அந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா, மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? விவசாயத்தை அழித்துவிட்டு ஒரு தொழில் இங்கே தேவையில்லை. அழகர் கோயில், வல்லாளப்பட்டி, மேலூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை மதிப்பளிக்க வேண்டும், நேரிலே வந்து இதை பார்க்க வேண்டும். இங்கே அரிட்டாப்பட்டி சூழலியல் பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பாரம்பரிய மண்டலமாக வரலாற்று ரீதியாக இதை சமணர் படுக்கைகள், கோயில்கள், விவசாய நிலங்கள், 72 ஏரிகள், கண்மாய்கள் இவைகள்லாம் வாழக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இந்த பகுதி அரிட்டாப்பட்டி வட்டாரம், அழகர் கோயில் வட்டாரம் விளங்கி வருவதை மத்திய அரசு, இதை நீங்கள் இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும், மாநில அரசினுடைய இந்த தீர்மானம் நிறைவேறக்கூடிய வகையிலே இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய எழுச்சிமிக்க போராட்டங்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும், முல்லை பெரியார் இந்த பாசன பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பிலும், முல்லை பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பிலும், இங்கே நடைபெறக்கூடிய போராட்ட குழு சார்பிலும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தொடர்ச்சியாக மதுரை மேலூரில் போராட்டம் என்பது நடந்து வருகிறது. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசு குறிப்பாக இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலா, மணிகண்ட பிரபு, டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என்பது கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழக அரசும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை. கள தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.